अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लह व मन युद्लिल फला हादिय लह। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लह व अशहदु अन्न सय्यिदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। सल्लल्लाहु वसल्लम व बारक अला सय्यिदिना मुहम्मद व अला आलिहि व सहबिहि व सल्लम तस्लीमा कसीरा कसीरा। أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العظيم। وقال رسول الله صلى الله عليه وسلم نظرت ليلة أسري بي على النار في النار فإذا قوم يأكلون الجيف فقلت من هؤلاء يا جبريل عليه السلام؟ قال هؤلاء الذين يأكلون لحوم الناس رواه أحمد في مسنده أو كما قال صلى الله عليه وسلم। إلا بغلهم بغلشيهم அகிலத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து நடாத்தி கொண்டிருக்கும் அல்லாஹு தாலாவுக்கே உண்டாகும் சலவாத்தும் சலாமும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபு தாபிஈன்கள் மற்றும் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலா என்றென்றும் ஏற்படுத்துவானாக। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக பல வாரங்கள் குத்துபாவுடைய முபாரக்கான அந்த சந்தர்ப்பத்தை நிறைவேற்றும் அந்த பாக்கியத்தை இழந்து வருகிறோம்। ஏதோ மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த தவறுகள் பாவங்கள் அப்படியான ஒரு நற்காரியம் தடைபெற்று விடுவதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடும்। அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் எந்தெந்த தவறுகளினால் நன்மைகளிலிருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து எல்லா ஹைராத்துகளிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக, பாக்கியத்தை தந்தருள்வானாக। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கிறோம்। பாவங்களினுடைய பெருபேறுகள் உலகத்துக்கு பல்வேறு செய்திகளை அந்த பாவங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது। அவற்றில் பாவங்கள் என்று சொல்லும்போது சில பாவங்கள் மனிதனுடைய சிந்தனைக்கு வந்துவிடும்। பொதுவாகவே பெரும் பாவங்கள் பாவம் என்ற வார்த்தையை உபயோகிக்கும் போது கொலை ஞாபகம் வரும், கொள்ளை ஞாபகம் வரும், விபச்சார ஞாபகம் வரும், வட்டி ஞாபகம் வரும், அவதூறு சொல்லுவது ஞாபகம் வரும்। ஆனால் சில பாவங்கள் மிக மிக பயங்கரமானவைகளாக இருக்கின்றன, ஆனால் அவற்றை மக்கள் சாதாரணமாக கருதி இருக்கிறார்கள், அதனை பாரதூரமானதாக சிந்திப்பதில்லை। சில பாவங்களை மனிதர்கள் அற்பமாக கருதுகிறார்கள், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அது பயங்கரமான தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன। அவதூறு சொல்லுகின்ற விஷயத்தில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா அந்த அவதூறை பரப்பி திரிந்தவர்களுடைய விஷயத்திலே சொன்னான், ஒரு பெண்ணின் மீது இப்படியான இட்டுக்கட்டுகளை எல்லாம் சுமத்தி சந்திகளிலும் தெருக்களிலும் கதைத்துக் கொண்டு திரிகிறீர்களே, உங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமாக தெரியக்கூடும், ஆனால் அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் இது மிக பெரும் குற்றம். وَتَحْسَبُونَهُ هَيِّنًا وَهُوَ عِنْدَ اللَّهِ عَظِيمٌ. நீங்கள் அதனை ஒரு சின்ன விடயமாக, சாதாரண விடயமாக பார்க்கிறீர்கள், கருதுகிறீர்கள். அது அல்லாஹ்விடத்திலே மிகவும் வலுப்பமான, பாரதூரமான விடயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்படியாக அற்பமாக கருதுகின்ற சமூகத்தில் மிக பெரும் பிளவையும் தாக்கத்தையும் குரோதத்தையும் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வளர்க்கக்கூடிய ஒரு பாவம்தான் சபைகளில் உட்கார்ந்தவாறு நாங்கள் அடுத்த மனிதரை பற்றி புறம் பேசுவது. சஹாபாக்கள், தாபிஊன்கள், இமாம்களுடைய நல்லவர்களுடைய பழக்கத்திலே இருந்தது தங்களுடைய சபைகளில் யாரை பற்றியும் புறம் பேசுவதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன், ஒரு நல்ல சபை கூட பாவமான சபையாக மாற்றம் பெறும் அந்த சபையிலே இன்னொருவரை பற்றி புறம் பேசப்பட்டால், அதற்கு முன்பு நீங்கள் குர்ஆன் ஓதி இருக்கலாம், அதற்கு முன்பு நீங்கள் ஜிக்ரு செய்திருக்கலாம், அதற்கு முன்பு அந்த சபையிலே உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்திருக்கலாம், அதற்கு முன்பு அந்த சபையில இருந்து சமூகத்துக்கு உதவி செய்யும் விடயங்களை பேசியிருக்கலாம், அதற்கு முன்பு நீங்கள் அந்த சபையிலே உட்கார்ந்து ஊருக்கு செய்ய வேண்டிய நலவுகளை பற்றி, சமூக பணிகளை பற்றி பேசியிருக்கலாம். அவைகளையெல்லாம் பேசிவிட்டு அந்த இடத்திலே இல்லாத ஒரு மனிதனை பற்றி அவர் விரும்பாத செய்திகளை ஓரிருவர் கதைத்து விடுவதனூடாக அந்த சபையின் பெருமதியை மங்கி நறுமணம் வீசிக்கொண்டிருந்த அந்த முபாரக்கான மஜ்லிஸிலே துருவாடையும் அருவருப்பான துர்நாற்றம் வரக்கூடிய வாடையும் வீசுகின்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது முன்னோர்களான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படியான பாவங்களை மிகவும் தூர நோக்கத்துடன் பார்த்து அவர்களுடைய சபைகளில் அப்படியான விடயங்களுக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். புறம் பேசுவதென்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. பொதுவாக புறம் பேசுவதை பற்றியும் இங்கு சொல்ல வரல, சபைகளில் இருந்து கொண்டு புறம் பேசுவது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அது வெறும் புறம் என்ற பாவத்தை மட்டுமல்ல, அடுத்த மனிதனுடைய உள்ளத்திலே இன்னொருவனை பற்றிய தப்பெண்ணத்தை விதைக்குகின்ற ஒரு செயலும் தான். அவருடைய குறைகளை தேடுங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகின்ற ஒரு செயலும் தான். இதனால் குடும்பங்கள் பிரிய முடியும், ஊர்கள் பிரிய முடியும், நண்பர்கள் பிரிய முடியும், கணவனும் மனைவியும் பிரிய முடியும், பிள்ளைகளும் பெற்றோர்களும் கூட பிரிய முடியும். இந்த புறம் பேசுதலினால் ஒரு மனிதர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி அவர் வெறுக்கும் விஷயங்களை பேசுவது அவ்வளவு பாரதூரமான விஷயமாகும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு புறம் பேசுவதை தடை செய்யும் ஆயத்து இறக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புறம் பேசுவதென்ற பாவம் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடிகிறது என்று அந்த ஆயத்திலே சொல்கிறான். புறம் பேச ஆரம்பிப்பது, அதனுடைய ஆரம்பம் தப்பெண்ணத்தில் இருந்துதான் வருகிறது. புறம் என்பதின் பிறப்பு, புறமின் தாய் தப்பெண்ணமாகும். ஒருவரை பற்றி தப்பாக நினைத்துக் கொண்டிருப்பது, தவறாக நினைத்துக் கொண்டிருப்பது. அதனால் அல்லாஹ் புறம் பேசுவதை தடுக்க முன்பு தப்பெண்ணத்தை தடுக்குகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல்-தன், ஈமான்தாரிகளே, உங்களோட மனதில் வரக்கூடிய அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க. உள்ளத்தில் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொரு வகையான எண்ணங்கள் ஊற்றெடுக்கலும் உங்களோட உள்ளத்தில், அதையெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க, அதுக்கு பின்னால போயிடாதீங்க. அதிகமான, அல்லாஹ் சொல்றான், அதிகமான எண்ணங்களை தவிர்க்கட்டாம். சுப்ஹானல்லாஹ், அடுத்தவரை பற்றி மனசில வார எத்தனை விஷயத்தை விடணும். அல்லாஹ் பாதி பாதி எடுங்கன்னு சொல்லல, ஒரு ஆளை பத்தி 10 விஷயம் ஞாபகம் வருகிறதுன்ற 5 எடுங்க 5 விடுங்கன்னு சொல்லல. 9 விடுங்க, நல்லதாக இருந்த 1 மட்டும் விடுங்க, மனதில வாரவைகளை நம்ப வேண்டாம். சொல்லிட்டு சொல்றான், இன்னவாலி இஸ்முன், மனதில வார சில எண்ணங்கள் இருக்குதே அது பாவத்தை தோற்றுவிச்சிடும். பொதுவாக எண்ணத்தை அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறல்ல, மனசில வார எண்ணம் இத குற்றம் பிடிக்கிறல்ல. ஹதீஸ்ல இருக்குது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா வஸ்வஸத் பிஹி அன்ஃபுஸுஹும், அவங்கள மனசுல வரக்கூடிய கொலப்படிகளுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்கிறல்ல, அதை மன்னிச்சிடுறான். ஆனால் அந்த எண்ணத்தை செயற்படுத்த ஆரம்பித்தால், மனசுல வந்து அந்த செய்தியை இன்னொருத்தருகிட்ட கதைச்சாதான் பாவம் வரும் என்று ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறான். அப்ப அப்படியான எந்த எண்ணங்களை நீங்க பின்னால செயற்படுத்த போறீங்களோ அந்த எண்ணங்கள் பாவமாகும். இந்த தப்பெண்ணம் வந்துச்சா என்ன வரும்? பின்னால நீங்க சிஐடி போல, உளவாளி போல அவரை பத்தி வந்த எண்ணம் உண்மைதானான்னு தேட போவீங்க. யாருலயும் வரலாம். அன்பாக இருந்த அண்ணனும் தம்பியும், அன்பாக இருந்த அக்காவும் தங்கச்சும், அன்பாக இருந்த கணவனும் மனைவியும், இவர்களுடைய உள்ளத்திலே கூட தப்பெண்ணம் வந்தால் அவரை ரகசியமாக உளவு பார்க்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால் அல்லாஹ் சொல்றான், தப்பெண்ணம் வந்துச்சா அடுத்தடுத்து காலை வச்சிடாதீங்க, அடுத்த படியில ஏறிடாதீங்க. அடுத்த படி என்ன? அவரை உளவு பார்ப்பது. வலா தஜஸ்ஸஸு. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், உளவு பார்த்த பிறகு அவரை பற்றி நீங்கள் இருவர் கதைக்க வேண்டாம். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் ஒருவர் ஒருவரை பற்றி புறம் பேச வேண்டாம். இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் புறம் பேச வானம்ங்கிறானே, புறமண்டா என்னன்னு தெரியுமா? அத்ததுரூனமல் கீபா. சஹாபாக்கள் சொன்னாங்க, தெரியாதே யா ரசூலுல்லாஹ், புறமண்டா என்னன்னு தெரியாதே. அல்லாஹ் புறமண்டு எதை கருதுகிறான்? அல்லாஹ் புறமண்டு சொல்லி என்ன எந்த பாவத்தை எழுதுறான்? அந்த புறத்தை நீங்க தானே எங்களுக்கு சொல்லி தரணும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸிக்ருக அஹாக பிமா யக்ரஹு. புறமண்டா என்ன தெரியுமா? உங்களோட சகோதரன் எந்த விஷயத்தை பேசினா வெறுப்பாரோ அவர் இல்லாத இடத்தில் அதை பேசுறதுதான் புறம். 2 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து, 3வது ஆளை பத்தி 6வது ஆளை பத்தி பேசுறீங்க, அவரை பத்தி நல்லதை பேசினா புறமாகாது. எதை பேசினா அவர் வெறுப்பாரோ அதை பேசுறீங்க. சில விஷயங்கள் இருக்குது, நல்ல தோரணையிலையும் பாவம் பேசப்படுங்க. இவங்க நினைக்கிற நல்லதை பேசுறோம். சில ஆள்கள்ட்ட இப்படியும் இருக்குது, புறம் இல்லைன்னு சொல்லி சொல்லி புறம் பேசுவாங்க. ஒரு ஆளை பத்தி கழுவணும்டா சொல்லுவாங்க, இது புறத்துக்காக பேசல, ஆனா சொல்றேன். அது புறத்துக்காக அவரு பேசலையாம், அவர் புறம் சொல்றதுக்காக சொல்லலையாம். அப்ப அதில் தலைப்பெண்ணு நான் கேட்கிறேன். புறம் இல்லை என்றா அதில் தலைப்பெண்ண? நலவா பேசுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, அது புறம்தான். ஒரு நபர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி அவர் விருப்பமில்லாதவைகளை பேசுவதுதான் புறம். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாச்சு. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க சொன்ன விஷயம் உண்மையிலே அவர்கிட்ட இருந்தாலுமா? உண்மையிலே நாங்க சொல்றது இல்லாததல்ல, அவர் செஞ்ச தவறத்தான் பேசினோம். அவரு தான் பொல்லு வச்சாரு, அவரு தான் என்னை ஏமாத்தினாரு, அவரு தான் எங்களை அடிச்சாரு, அவரு தான் எங்களை அச்சுறுத்தினாரு, அதைத்தானே பேசினோம், இல்லாததை பேசலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்கிறத பேசினா தான் வாப்பா புறம். அவர்கிட்ட இருக்கிறத அவர் இல்லாத இடத்துல பேசினீங்களே, இருக்கிறத பேசுறது தப்பல்ல, அதை நீங்க அவர்கிட்ட போய் பேசணும். அவர் இல்லாத இடத்துலயே நீங்க பேசினீங்க, அதுதான் புறம். அவர்கிட்ட இல்லாத ஒன்றை பேசினீங்க, அது அவதூறாக மாறிடும், படுதூறு. உள்ளதை அவர் இல்லாத இடத்தில் பேசினால் புறம், இல்லாததை அவர் இல்லாத இடத்திலே பேசினால் அவதூறு என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா புறத்தினுடைய பாரதூரத்தை மனிதனுக்கு உணர்த்த, புறம் எவ்வளவு அசிங்கமானது என்பதை காண்பிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான், புறம் பேசுற பாவம் எதை போல தெரியுமா? சவத்தை தின்ற மாதிரியாம். ராசரி பிணம் தின்றா, யாருக்காவது ஆசைக்கு பிணம் தின்றது. பிணம் நேரம் போக போக மக்கள் மூக்க பொத்துவாங்க, பிணத்தோட துருவாடக்கி. யாராவது பிணத்தை சாப்பிடுவாங்களா? அல்லாஹ் சொன்னான், ஒருத்தனை பத்தி பேசுறது அவன் பிணத்தை தின்ற மாதிரி தான், அசிங்கமான வேலை அது. ஐயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூ. ஒருத்தர் அவருடைய சகோதரனுடைய மாமிசம், மௌத்தான சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா? அல்லாஹ்வை பதில் சொல்றாங்க, ஒரு நாளும் விரும்ப மாட்டீங்க, நீங்க வெறுப்பீங்க. நீங்க நினைங்க, ஒரு மனிதனை பத்தி புறம் பேசும் போதும் இதே போலதான். அவருடைய மாமிசத்தை, அவருடைய மையத்தை சாப்பிடுறீங்கன்னு நீங்க சொன்னாங்க சொல்லலாம். இதனால புறம் பேசுவதென்ற பாவத்தை குர்ஆன் நேரடியாக வந்து தடுக்குது. இது ஒரு பேச்சோட முடியாது, அது அவனுக்கு கேள்விப்பட, அவனுக்கு ஆத்திரம் வர, அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு இடையில கைகலப்பு உண்டாக, அது குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனையை தோற்றுவிக்க, அது சில நேரம் ஊரையே ரெண்டாக பிரிச்சிடும். சில புறங்கள் நாடுகளை பிரிச்சு வச்சிருக்குது, நாடுகளுக்கு இடையில யுத்தங்களை தோற்று வச்சிருக்குது, எத்தனையோ உயிர்களை பலியிட வச்சிருக்குது. புறம் அவ்வளவு பயங்கரமானது. அதனால அல்லாஹ் அந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணங்களாக இருக்கிற தப்பெண்ணம், உளவு பார்த்து திரிவது, அதற்கு பிறகு புறம் பேசுவது என்ற இந்த செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததாபரு வலா தகாதஉ. ததாபருனா ஒத்தருட குறைய பின்விரட்டி தேடவானம். அவர் உங்களை பத்தி குறை தேடவும் தேவையில்லை, நீங்க அவரை பற்றி குறை தேடவும் தேவையில்லை. இதால் என்ன வரும் தெரியுமா? உங்களோட ஒற்றுமை சின்ன பின்னமாகும். குறை தேடுறது, புறம் பேசுறது, இது ஒரு மனிதனுடைய சமூக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்றால் சமூக ஒற்றுமையை தூளாகி போட்டுடும், ஒட்டஞ்சி சின்ன பின்னமா போயிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இதுகளை தேடி தெரியாதீங்கன்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, வகூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே சகோதரத்துவ உணர்வோட வாழுங்க, நீங்க எல்லாரும் சகோதரர்கள், ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் என்ற உணர்வோட வாழுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. முஸ்னத் அஹ்மதில ஒரு ஹதீஸ் பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிஅராஜுடைய இரவில, இஸ்ராவுடைய அந்த இரவில நரகத்தில ஒரு பகுதியை கடந்து பார்த்துக்கிட்டு போனேன். நரகத்தில் உள்ள அந்த மக்கள் பிணத்தை தின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜூவில சிங்கத்துக்கு புளிக்கு போட்டு வச்சிருக்குமே இறைச்சி, அது அவிஞ்சும் இருக்கும், அடுத்த நாளுக்கும் இருக்கும். செத்த சில மிருகங்களுக்கு செத்ததையும் போட்டிருப்பாங்க. இதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு போறாங்க, சபத்தை தின்றான கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன்ஹா உலா யா ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இது யாரப்பா? இது சவம் தின்றாங்க, பொணம் தின்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க தான் உலகத்தில மனிதர்களுடைய இறைச்சி தின்றவங்க, புறம் பேசினாக்கள். புறம் பேசிட்டு யாரை பத்தி புறம் பேசினாங்களோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அல்லாஹ்விட்ட தௌபா செய்யவும் இல்லை, அது ஒரு பாவமாகவே நினைக்காம அப்படியே இருந்து அவங்களுக்கு மௌத்து வந்துட்டு. பட்டோலையில ஏராளமான புறம் ஃபைல் ஃபைலாக அடுக்கி வச்சிருந்தாங்க. அவரு தெரியா, அவர் இதை சொல்லி மன்னிப்பு கேட்கல, உரியவரிடத்துல தௌபாவை வாங்கல, அப்படி மௌத்தாகிட்டாரு. அவருடைய ஹாலாத்தான் இது. ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு காற்றொண்டு வீசிச்சான், துருவாட. அந்த காற்றை மக்களால நுகர இயலாது, அவ்வளவு மூக்க பொத்துற அளவுக்கு வாசம். நான் கேட்ட, யார் ரசூலல்லா, இந்த காத்து என்ன இது, இப்படி நாத்தமாக இருக்குது, சுவாசிக்கவே இயலாமலே இருக்குது யார் ரசூலல்லா. மா அஷத்த நத்ன ஹாதிஹி ரீஹ், இந்த காற்றுடைய துருவாட இவ்வளவு கடுமையாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த நேரத்தில் சில முனாஃபிக்குகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து சில முஸ்லிம்களை பத்தி புறம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த புறத்தில முனாஃபிக்குகள் இருந்து வரக்கூடிய, அதனாலதான் அந்த துருவாடதான் இந்த அசுத்தமான காற்றை வீசச் செய்கிறது. फलिदालिक हाजत हादिहि रीहुल खबीसा சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா புறம் பேசுகின்ற அந்த பாவத்தினுடைய விளைவை நேரடியாக காட்டியிருக்கிறார். அபூ கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, புறம் பேசுறவங்களுக்கு ஹிதாயத் எவ்வளவு தடையாகும் என்று சொல்றாங்க. இன்னல் கீபத துஹர்ரிபுல் கல்ப மினல் ஹுதா வல் கைர். யார்கிட்ட புறம் பேசுற பழக்கம் இருக்குதோ பெண்கள் இந்த விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். புறம் பேசுற பழக்கம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களோட உள்ளத்தில புறம் ரெண்டு வேலை செய்வான். முதலாவது ஹிதாயத்தை ஹராபாக்கிடுவான், சரியானது படாது. அவங்களுக்கு நல்லவனா வாரத்துக்கு முதல்ல சரியானது படணுமே, இது சரிதான், இப்படித்தான் போகணும், அதுக்கு தானே ஹிதாயத்துன்னு பேரு. இவங்களுக்கு நல்லது படாது, என் புறம் பேசினதால நல்லத படுகிற தன்மை உள்ளத்திலிருந்து ஹராபாக்கிட்டு போயிட்டாரு. கீபத் ஹிதாயத்தை ஹராபாக்கிடுவான். ரெண்டாவது நல்லது நல்லதாக விளங்காது என்று சொல்றாங்க. அபு அவுஃப் ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்றாங்க, ஒரு நாள் நான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனேன். அங்கு போயிட்டு அந்த காலத்திலிருந்த ஆட்சியாளர், அதுவும் உலகத்துக்கே மஷூர் மிகப்பெரிய அநியாயக்காரன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி நான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள்ட்ட பேசினேன். முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லா அலைஹி என்ன பார்த்து சொன்னாங்க, ஏ அபூ அவுஃப், நீங்க அல்லாஹ்வை பத்தி முதலாவது விளங்கிக்கோங்க. அல்லாஹு தஆலா நீதமான நீதிபதி, அநீதி இழைக்கிற நீதிபதி அல்ல. அல்லாஹ் அல்லாஹ் நீதமாக நடக்கிறவன். இன்னல்லாஹ ஹக்கமுன் அதில், அல்லாஹ் நீதமான நீதிபதி. அவன் நீதிபதி நீதம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் செய்த அநியாயங்களுக்காக அவனை தண்டிப்பானோ அதே போன்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு அநியாயம் செஞ்சவங்களையும் தண்டிப்பான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மக்களுக்கு அநியாயம் செஞ்சு அல்லாஹ்ட்ட மாட்டிக்கொள்றான். நாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி கழுவி மாட்டிக்கொள்ள போறோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பத்தி நீங்க பேசாதீங்க. சில நேரம் நான் அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் எனக்கு உண்டாகும். அந்த நேரத்தில் சில நேரம் நீங்கள் அல்லாஹ்வை மிக அவசரமாக சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாகலாம். சந்திக்கிற நேரத்திலே அல்லாஹ்வை பார்க்க போறோம். அந்த நேரம்தான் உங்களுக்கு பயம் வரும். உலகத்தில் செஞ்ச சின்ன பாவமும் அல்லாஹ் இதை பத்தி என்னிடத்துல கேட்டுடுவானோன்ற ஒரு அச்சம் கபரில் இருந்து எழும்பின பிறகு உங்களுக்கு உண்டாகும். அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் செய்த மிகப்பெரிய பாவத்தை விட நீங்க செய்த இந்த பாவம் உங்களுக்கு மிகப்பெரிய தலையிடிய தோற்றுவிக்க கூடும் என்று முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ற அவ்வளவு பெரிய அல் வாலிம் லாலிம், சரித்திர ஆசிரியர்களை அவர் எழுதுறது அநியாயக்கார அதிகாரி என்று, அநியாயக்கார ஆட்சியாளர் என்று. அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜுடைய ஹாலாத்தை அப்படி என்றா சாதாரண மக்களுடைய நிலைமை என்னன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு யாராவது அவங்கள பத்தி புறம் பேசினேன்னு செய்தி கிடைச்சா அவரு கிஃப்ட் ஒன்று அனுப்புறான். யாராவது சொல்லுவாங்க, நேத்திரவு ஹசனுல் பசரி உங்களை பத்தி இந்த சபையில நல்லா கழுவினாங்க. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதியா அனுப்புறான். அவங்களுக்கு சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்-உடைய வார்த்தை எனக்கு கிடைச்சிக்குது சகோதரனே. என்ன தெரியுமா, நீங்க உங்களோட நன்மை இல்லத்தை நேத்திராவ எனக்கு ஹதியா தந்திக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஹதியா அனுப்பிக்குது. நேத்து நீங்க என்ன பத்தி புறம் பேசினீங்களே, நீங்க செஞ்ச, நீங்க தொழுத தொழுகை, நீங்க பிடிச்ச நோம்பு, நீங்க செஞ்ச உம்ரா, நீங்க கொடுத்த சதகா எல்லாம் எனக்கு ஹதியா பண்ணிக்கிறீங்க. ஆகவே உங்களோட நன்மையெல்லாம் எனக்கு ஹதியாவாக கிடைச்சது என்பது எனக்கு எவ்வளவு யகீனண்டா, நான் உங்களுக்கு ஹதியா தார இந்த ஹதியாவை விட எனக்கு ஷுவர் உங்களோட நன்மையெல்லாம் கியாமத்தில் எனக்கு கிடைச்சிருவேன். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அப்துல் அசீஸ் அத்தரீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் அவரை பத்தி புறம் பேசினு செய்தி கிடைச்சா அந்த ஆளை தேடி அவருடைய வீட்டுக்கு போறான். பேர் சொல்லுவாங்களாம், சகோதரனே உங்களுக்கு என்ன நடந்தீங்க, இந்த அப்துல்லா ஜீதர பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க சுமக்கிறீங்களே, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நீங்க சுமக்க முன் வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நடந்தீங்க, அடி ஓண்ட பாவத்தை உனக்கு சுமைத்து கொள்ளையிலாம் வைக்கும் போது ஏந்த பட்டவிலையில் இருக்கிறதையெல்லாம் நீங்க கட்டி இருக்கிறீங்களே என்ன காரணம்னு கேட்பாங்க. அவ்வளவு யகீன். யாரை பத்தி புறம் பேசப்படுதோ அவருடைய பாவங்கள் புறம் பேசியவருடைய பட்டோலைக்கு மாற்றப்படும் என்ற விஷயத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை சொல்லுவாங்க, உங்களுக்கு அநியாயம் செய்தவரை நீங்க சந்திக்கிறத உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அது ஒரு ஏச்சின் மூலமாக, ஒரு பேச்சின் மூலமாக, அல்லது அது போன்ற வேற ஏதாவது உண்டு. நீங்க அவருக்கு அநியாயம் செஞ்சிருந்தா கியாமத்தில் அவருக்கு முன்னால போறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புறமண்ட இந்த பாவத்தை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்வோம். அது சமூக ஒற்றுமைக்கு வித்திரும். விசேஷமாக சமூகம் சார்ந்த விஷயங்களில், பொது விஷயங்களில் ஒரு மனிதனை விமர்சிப்பது, அவரை தவறாக திட்டுவது, அவர் மீது படுதூறு சொல்லுவது, அவரை பற்றி தப்பான கதைகளை கட்டி பரப்புவது, இதனால் சமூகத்துக்கு சேவை செய்ய மக்கள் முன்வருகிறார்கள் இல்லை. ஆகவே இந்த பாவங்களில் இருந்து முற்றாக விலகி நடந்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்கும் அவனுடைய விருப்பத்துக்கும் உரியவர்களாக நாங்கள் மாறுவோம். வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன்.